தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி, கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். திருவடி கோலம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் திருவடி கோலம் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இறைவன் தூணிலும் இருப்பான், சிறு துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்து அனைத்துமாய் இருப்பான் என்பதை உணர்த்தவே கிருஷ்ணரின் திருவடிகள் கோகுலாஷ்டமி அன்று நம் இல்லங்களில் கோலமாக வரையப்படுகிறது. கோவிலுக்கு சென்றால் முதலில் நாம் பார்க்க வேண்டியது இறைவனின் திருவடியைத்தான். எந்த தெய்வத்தை வணங்குவோராக இருந்தாலும் இறைவனின் திருவடியை பற்றிக் கொள்ளவே ஆசை கொள்கின்றனர். நாராயணா நாராயணா என உருக்கமாக சொல்லியபடியே திருவடி பணிய நமக்கு மறுபிறப்பு என்பது இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. பகவான் கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் அனைத்து பக்தர்களின் இல்லங்களிலும் வாசம் செய்யும் வல்லமை வாய்ந்தவர் என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி என்று பக்தியுடன் திருவடி கோலம் இடுகிறோம். நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களின் வீட்டுக்கும் சென்றபோது அனைவரது இல்லத்திலும் கண்ணன் இருப்பதைக் கண்டு அதிசயித்தாராம். பிருந்தாவனத்தில் நடந்த ராசலீலையிலும் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணன் கூட இருந்து ஆடி பாடினாராம். இந்த காட்சியை சிவபெருமானே கண்டு ஆனந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் அவரது தெய்வீக மற்றும் மங்களகரமான தன்மையை குறிக்கிறது. தாமரை தூய்மை, அழகு மற்றும் ஆன்மீக அறிவொளி ஆகியவற்றை குறிக்கும் ஒரு புனிதமான மலர். பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தெய்வீக அன்பு மற்றும் கருணையின் உறைவிடமாக கருதப்படுகிறது. சிறு பிள்ளையாய் இருந்த கிருஷ்ணன் பெரும் குறும்புக்காரன். அடுத்த வீடுகளுக்குள் நுழைந்து உரியில் வெண்ணெய் திருடும் போது வெண்ணெய் கீழே சிந்தி அதில் அவன் கமல மலர் பாதங்கள் பதிந்திருக்கும் அடையாளத்தை வைத்து கண்ணன் தங்கள் வீட்டில் வெண்ணெய் திருடியிருக்கிறான் என்று கோகுலவாசிகள் அறிந்து கொள்வார்களாம். ஆனால் கோபப்பட மாட்டார்களாம். கண்ணன் வந்து போனால் அவர்கள் வீட்டு பசுக்கள் நிறைய பால் சொரியும், செல்வ வளம் பொங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. இந்த தாத்பரியத்திற்காகவே நம் முன்னோர்கள் கிருஷ்ணன் பிறந்த நாளன்று வீடுகளில் வெண்ணெயினால் கண்ணனின் பாதச்சுவடுகளை வரைந்து கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர். குழந்தை செல்வம் வேண்டுவோர் கோபாலனின் திருவடிகளை உண்மையான பக்தியுடன் வரைந்து வழிபடுவதால் குழந்தை செல்வம் விரைவில் உண்டாகும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கை. குழந்தைகளின் பாத வடிவச் சுவடு பார்ப்பதற்கு எட்டு போன்ற வடிவுடன் இருக்கும். அதற்கு மேல் ஐந்து விரல் பதிவுகள் இருக்கும். அதாவது ஓம் நமோ நாராயண என்ற எட்டு எழுத்து மந்திரமும் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரமும் ஒருங்கிணைந்து இருப்பதை திருப்பாதங்கள் பிரதிபலிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இப்படி பாதம் வரைவதில் சைவ வைணவ ஒற்றுமை இருப்பதாக சொல்கிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி என்று வீட்டையும் பூஜை அறைகளையும் சுத்தம் செய்து பூஜைக்கு தயார் செய்யும் அதே வேளையில் அரிசி மாவு கரைசல் கொண்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கிருஷ்ணர் பாதம் வரைய வேண்டுமாம். அப்படி வரையும் போது கிருஷ்ணா 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 என்று சொல்லிக் கொண்டே கிருஷ்ணர் பாதத்தை வரைய வேண்டுமாம். வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களை கிருஷ்ணராகவே கருதி கிருஷ்ணர் போன்று வேடமிட்டு அவர்களின் பாதங்களை அரிசி மாவில் நனைத்து அச்சுக்கள் இடுவதும் உண்டு. பகவானின் காலடி சுவடுகள் பட்ட இல்லத்தின் தரித்திர நிலையே மாறி சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுமாம். நேயர்களே, பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், என்னை நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் நான் உங்களை நோக்கி பத்து அடி எடுத்து வைத்து உங்களை தேடி வருவேன் என்று.
திருவடி கோலமிடும் அனைத்து பக்தர்களின் இல்லங்களுக்கும் இறைவன் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் கிருஷ்ண ஜெயந்தியன்று நம் இல்லங்களில் திருவடி கோலம் இட்டு நம் வீட்டு செல்ல குழந்தையாம் பகவான் கிருஷ்ணரை மனமுருகி வேண்டுவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். திருவடி கோலம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.